திருவாரூர் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் பெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்டோர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கணக்கில் வராத 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று நாமக்கல் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் சோதனையில் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் 1,20,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேபோல் ராமநாதபுரம் சேலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் 8 லட்சம் ரூபாய் சிக்கியுள்ளது.